திருவள்ளுவரின் ஒளியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 536, அதிகாரம் பொச்சாவாமை. கோடைக்காலத்தில் ஒரு நாள் அக்பரும் பீர்பாலும் மாலை வேளையில் வயல்வெளியில் நடந்து சென்று கொண்டிருந்தனர். அவ்வழியில் தண்ணீரின்றி வறண்டு போன ஒரு கிணற்றை உற்று பார்த்தார் அக்பர். சிறிதளவு கூட நீர் இல்லையே என்று கூறிய வண்ணம் தன்னுடைய விரலில் இருந்த மோதிரம் ஒன்றை கலற்றி கிணற்றினுள் போட்டார். பின்னர் பீர்பாலிடம், இதை கிணற்றில் இறங்காமல் எடுக்க முடியுமா என்று கேட்டார். அதற்கு பீர்பால், அரசே, முடியும், ஆனால் உடனே முடியாது, சில மாதங்கள் ஆகலாம் என்று கூறினார். பிறகு பீர்பால் அருகில் இருந்த ஈரப்பசை உள்ள பசும் சாணத்தை எடுத்து கிணற்றில் இருந்த மோதிரத்தின் மீது எரிந்தார். அது சரியாக அந்த மோதிரத்தின் மீது சென்று விழுந்தது. பிறகு இருவரும் அங்கிருந்து கிளம்பிச் சென்றனர். இரண்டொரு மாதங்கள் கழிந்த பின்னர் நல்ல மழை பெய்து ஏரி குளங்கள் எல்லாம் நிரம்பின. நல்ல பசுமையான சூழ்நிலையில் மீண்டும் ஒரு நாள் அக்பரும் பீர்பாலும் அவ்வழியே நடந்து சென்றனர். வறண்டு கிடந்த அந்த கிணற்றில் கை கட்டும் தூரத்தில் நீர் இருந்தது. அந்த கிணற்றில் மோதிரத்தை போட்டதை அக்பர் மறந்தே போயிருந்தார். ஆனால் பீர்பால் அதை மறக்காமல், அந்த கிணற்றில் இருந்து மோதிரத்தை எடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் அக்பரை அங்கு அழைத்தே சென்றிருந்தார். அந்த கிணற்றின் அருகில் சென்றதும் பீர்பால் கிணற்றில் மிதந்து கொண்டிருந்த சாண வரட்டியை எடுத்து உடைத்து பார்த்தார். அதனுள்ளே அக்பரின் மோதிரம் இருந்தது. அதை உடனே அக்பரிடம் கொடுத்து, சக்கரவர்த்தி அவர்களே, தாங்கள் அன்று ஒரு நாள் கூறிய வண்ணம் கிணற்றில் இறங்காமலேயே உங்கள் மோதிரத்தை எடுத்து தந்து விட்டேன் என்று சொன்னார். தான் சொன்னதை மறக்காமல் நினைவில் வைத்திருந்து சமயோசிதமாக செயல்பட்டு மோதிரத்தையும் எடுத்து தந்த பீர்பாலை அக்பர் மிகவும் பாராட்டினார். அரண்மனையில் பொற்காசுகளையும் கொடுத்து தன் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டார். ஒருவரிடம் மறதி இல்லாத இயல்பு எக்காலத்தும் பொருந்தி இருக்குமானால் அதற்கு ஒப்பான நன்மை வேறு எதுவுமே இல்லை என்பதை இழுக்காமை யார் மாட்டும் என்றும் வழுக்காமை வாயின் அது ஒப்பது இல் என்கிறார் நம் தெய்வ புலவர் திருவள்ளுவர். மனிதனுக்கு கெடுதி மறதி, ஞாபகம் மனிதனின் உறுதி. மீண்டும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.